அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்க சொல்லாமல் போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் வந்துட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பையும் ஆதங்கத்தையும் உருவாக்குது. வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம செய்கிறோம் பற்றி கண்டுக்காமல் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படி போகும்போது ரொம்ப மனசு வேதனையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் எதுக்குடா நம்ம இருக்கணும் அப்படி எதிர்பார்த்தோம்னா அது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றம் கஷ்டத்தையும் ஒரு வெறுப்பையும் உருவாக்கும். அந்த வெறுப்பு நம்மளால் வேலை செய்ய முடியாமல் போகும். இன்றைக்கி நாம் சமையல் செஞ்சுருக்கோம். அந்த சமையலில் வந்து வீட்டுக்காரருக்கும் குழந்தைகளுக்கும் பிடிச்ச டிஷ்ஷு வந்து செஞ்சுருக்கோம். எல்லாமே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து இத்தனை நாள் இருந்தது விட இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி எல்லோரும் வந்தால் சாப்பிட்டு நம்மளை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்மளை எல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த மாதிரி நடந்தே இருக்காது. அதுக்கான சூழ்நிலை இல்லாத மாதிரி இருக்கும். வருவாங்க, சாப்பிடுவாங்க, பசங்களும் சரி வீட்டுக்காரரும் சரி எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாட்டி அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது அதை பற்றியான ஒரு இதே இல்லாமல் ஒன்று ஃபோன் பேசுவாங்க, இல்லைன்னா மொபைலில் எதையாவது பார்ப்பாங்க. அப்படி தான் இருக்கும். நம்ம சாப்பாடு எப்படி இருக்குது நம்மளை சொல்லுவாங்களா நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்க சொல்லாமல் போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் வந்துட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பையும் ஒரு ஆதங்கத்தையும் உருவாக்குது. என்ன இவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்களுக்காக பிடிச்சதை நம்ம செஞ்சுருக்குறோம், கொஞ்சம் கூட நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம வந்து இன்னும் அடுத்தது நம்ம செய்யும்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்வோமே. இப்படி வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒன்று செஞ்ச மாதிரி என்னவோ சாப்பிட்ணும் அப்படின்ற கடமைக்கு சாப்பிட்டு போகிற மாதிரி போகிறாங்களே நமக்கு அப்படின்ட்டு அவங்க மேலே அவ்வளோ கோபமும் மறுபடியும் நம்ம ஏன் இப்படி செய்யணும், இது மேலே இது மாதிரி நம்ம வந்து இதுமேல் சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டும் நமக்கு என்ன இங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் வந்து நம்மளோட வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம செய்கிறோம், ஒரு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பாராட்டு கொடுத்தோம்னா அடுத்தது நம்ம செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணுன்ற ஒரு உந்துதல் வரும். ஆனால் இங்கே இவங்க வந்து எதையும் அதை பற்றி கண்டுக்காமல் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகும்போது அதனோட அப்படி போகும்போது ரொம்ப மனசு வேதனையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் எதுக்குடா நம்ம இருக்கணும், நம்ம வந்து வேலைக்காரியை விட மோசமாக இருக்க மாட்டது அப்படின்ட்டு அவ்வளோ ஆதங்கப்படுது இந்த மனசு. நம்ம இந்த மாதிரி ஆதங்கப்படுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நம்ம வீட்டுக்கார்ட்டையும் நம்ம கேட்கலாம், எது ஏங்க இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததா என்னன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கு அவர் வந்து எப்படி இருக்கோ அதை சொல்லிட்டு போகிறாரு. இல்லையா வந்து சரி அவங்க சொல்லலை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செஞ்சதை நமக்கு பிடிச்சிருந்தது ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்து சொன்னோம் ஆனால் அது அவங்க அப்படி சொல்லலை, அதை உட்காந்து நம்ம யோசனை பண்ணி நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேணாம். நம்ம கடமை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயம்தான். இங்கே வந்து அந்த எதிர்பார்த்து நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து ஒரு ஏமாற்றத்துக்கு உண்டு பண்ணி அந்த ஏமாற்றம் நமக்கு ஒரு கோபத்தையும் ஒரு வன்மத்தையும் நம்ம ஏன் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குது. அந்த இதே நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம எப்படி செய்யணுமோ அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்மளோட வேலை அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது தானே தவிர அவங்க நம்மளை எதிர்பார்த்து நம்மளுக்கு பாராட்டுவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படி எதிர்பார்த்தோம்னா அது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றம் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தையும் ஒரு வெறுப்பையும் உருவாக்கும். அந்த வெறுப்பு நம்மளால் வேலை செய்ய முடியாமல் போகும். இவ்வளோ பிரச்சனைக்கும் எதிர்பார்ப்பு தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புன்றது ஓகே அது வந்தால் வந்துட்டு போட்டோம், நாம் வேலையை செய்வோம் அப்படின்னு நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9 9 4
2219906 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.